நண்பர்களே, நான் இன்றைக்கு குடைமிளகாய் இளங்குழம்பு செய்ய போகிறேன். முதல்ல கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு அதில் சோம்பும் சீரகமும் போடணும். அடுத்ததாக வெங்காயத்தை அதில் போட்டு நல்லா வதங்க விடணும். வெங்காயம் வதங்கியதும் அதில் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கணும். அடுத்தது நம்ம ரெண்டு பச்சை மிளகாய் வந்து கீறி வச்சுருக்கேன், அதை வந்து இதில் நம்ம சேர்க்கணும். நல்ல எண்ணெயிலே அதையும் நாம் வதங்க விடணும். அதுவும் வதங்கிட்ட பிறகு நல்லா பச்சை மிளகாய் நல்லா வதங்கியதும் அடுத்தது நாம் தக்காளி வந்து அதில் சேர்த்துக்கணும். தக்காளியை நல்லா வந்து எண்ணெயிலே நல்லா வதக்கிடணும். தக்காளியை நல்லா வதங்கிட்ட பிறகு நம்ம வந்து மிளகாய்த்தூளும் மல்லித்தூள் மஞ்சள் தூள் போட்டு நல்லா அந்த மசாலா வந்து அந்த தக்காளி வெங்காயத்தில் சாறுறபடி நல்லா வந்து எண்ணெயிலே நல்லா கொஞ்சம் நேரம் வதங்க விடணும். அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க குடை மிளகாயை இதில் சேர்த்துக்கணும். அதை எண்ணெயிலே நல்லா இதுவும் முதல்ல வதக்கிடணும். நான் வந்து பெரிய பெரிய பீஸை நான் அந்த குடை மிளகாய் வந்து கட் பண்ணியிருக்கேன். நல்லா எண்ணெயில் வதக்கிட்டேன். அடுத்தது நாம் வந்து நல்லா பாசிப்பருப்பு நல்லா வேக வச்சு ரெடியாக வச்சுருந்தேன். இப்போ அதில் நான் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான உப்பும் இதில் சேர்த்தாச்சு. நல்லா கொதி வருது. இதில் நம்ம புளியெலாம் சேர்க்க தேவையில்லை. புளி கரைச்செல்லாம் இதில் ஊற்ற வேணாம். பூண்டு நச்சு இதில் கொஞ்சம் போட்டிருக்கேன். குடைமிளகாய் வந்து முதல் முதல்ல அமெரிக்காவில் தோன்றி உலகெங்கும் பரவியதாக சொல்லப்படுகின்றது. இந்த குடைமிளகாயை நம்ம சேர்த்துக்கிறதுனால உடலுக்கு மிகவும் நல்லதுன்னு மருத்துவரால் கூறப்படுகின்றது. ஏன்னா இதில் நிறைய நார் சத்துக்கள் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த குடமிளகாயை சேர்த்துக்கிறதுனால நம்மளோட உடம்பில் ஏற்படுகின்ற இந்த ஸ்கின் ப்ராப்ளம்லாம் சரியாகும். உடலில் வந்து இந்த கருமை நிறம், இந்த சூரிய ஒளியினால் ஏற்படுகின்ற கருமை நிறமானது, அந்த பாதிப்பு வந்து சரி செய்யக்கூடியது இந்த குடைமிளகாய் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. உடலில் இருக்கக்கூடிய அந்த தோலில் இருக்கக்கூடிய சுருக்கங்களையும் சரி பண்ணும். இளமையான தோற்றத்தை தரக்கூடியது இந்த குடைமிளகாய் அப்படின்னு மருத்துவரால் கூறப்படுகின்றது. அது மட்டும் இல்லைங்க, இந்த குடைமிளகாயை நாம் உணவில் சேர்த்துக்கிறதுனால புற்றுநோய் வந்து வராமல் தடை செய்வதற்கும் இது உறுதுணையாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுகின்றது. மேலும் இது உடல் எடையை குறைக்கிறது என்றும் கண் பார்வைக்கும் நல்லது அப்படின்னும் சொல்லப்படுகின்றது. இந்த குடைமிளகாய் இளங்குழம்ப நம்ம தோசை இட்லி சாதம் இவற்றுடன் சேர்த்து சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் இதில் பாசிப்பருப்பு நாம் சேர்த்துட்ருக்கிறதுனால வயிற்று புண்ணையும் ஆற்றக்கூடியது. எனவே சத்தான உணவுகளை செய்து உடல் ஆரோக்கியம் பெறுவோம் நண்பர்களே. நன்றி.